அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சா மணிஷ் மணிகண்டன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன், உங்கள் ராசிக்கு மிக முக்கியமாக பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. நம்ம இங்கே நெகட்டிவான விஷயங்களில் சொல்யூஷன் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமாக சனி ராகு இந்த அவருடைய தாக்கம் வந்து கணவன் மனைவியுடைய ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கக்கூடிய சூழ்நிலையை அதிகமாக ஏற்படுத்துது. முக்கியமாக வந்து செவ்வாய் வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாயும் அமரக்கூடிய இந்த அமைப்பு வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி சில விஷயங்கள் அது வந்து ஒரு விதமான மன ரீதியான ஒரு தாக்கத்தை கொடுக்குது. இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலுமே தவறு எந்த விஷயமும் வந்து தவறுன்னு சொல்லிட முடியாது, அதே சமயம் அது சரின்னு சொல்லிட முடியாது. ஆனால் செய்யக்கூடிய சில தவறுகள் வந்து பின்விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டுனா தொந்தரவு, அந்த பின்விளைவு ஏற்படாமல் இருப்பதற்கும் மன ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான ரொம்ப இருக்கிறதுக்கும் இந்த நான் சொல்ல போகிற இந்த ஒரு சூட்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக வந்து தொடர்ச்சியாக வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு பால் சாதம் தயிர் சாதம் பாதாம் பால் இந்தமாரி இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அந்த சுக்கரன் வந்து அந்த பலமாகும், அந்த சுக்கரன் பலமாயிடுச்சுனாலே ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான நிலை தெளிவான முடிவுகள் தெளிவான ஆட்கள் இப்படி எல்லா விஷயங்களையும் கரெக்டான விஷயங்களாக தேர்வு செய்ய வைக்கும். சில நேரங்களில் மனசு வந்து சில விஷயங்கள் இது ரொம்ப ஏக்கத்தை கொடுக்கும் ஏங்க வைக்கும், அந்த ஏக்கம் வந்து பின்விளைவுகளும் இருக்கின்றத நம்ம யோசிக்க வைக்காது. அந்த நேரத்துக்கு அந்த சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்க வைக்கும். அது எதுவானா இருக்கலாம், திருமண வாழ்க்கை தாண்டி சில விஷயங்கள், அதுக்கப்புறம் கடன் வாங்குறதா இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் எந்த ஒரு விஷயத்தையும் வேணாலும் எடுத்துட்டாலும் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அழுதுருவோம் வருத்தப்பட்டுருவோம், ஐயோ இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாமே, இதை பண்ணாமல் இருந்திருந்தால் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே, இதனால்தான் நம்ம பிரிஞ்சோம், இதனால்தானே வழிகள் இவ்வளோ வழிகளை கொடுத்துட்ருக்கு, நம்ம பொய் சொல்லிகிட்ருக்குறோம் நிறையா ஏமாற்றிட்டுருக்குறோம் அப்படின்ற குற்ற உணர்வுலாம் வரும். ஆனால் இங்கே வந்து பொய் சொல்கிறவங்களும் ஏமாத்துறவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமானவங்க தான், பாவம் அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சு எதுவுமே அவங்க பண்ணல தெரிஞ்சு எதுவுமே பண்ணல. கிரக நிலைகள் சனியும் சந்திரனும் செவ்வாயும் குருவும் இந்த நிலைகள் எல்லாமே ஆப்போசிட்டில் வேலை செஞ்சு டென்ஷனை கொடுக்குது. இப்போ கோச்சரத்தை எடுத்துப்போம், இப்போ கூட பாருங்கள் சுக்கரன் செவ்வாய் கூடி இந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து மிரட்டக்கூடிய சூழ்நிலை, மிரட்டலுக்கு ஆளாகக்கூடிய நிலை, ஒரு பயந்தே வாழக்கூடிய நிலை, இந்த நபர் நல்ல நபராக இருப்பார் பின் பழி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருமா இப்படின்ற ஒரு அச்சங்கள் எல்லாத்தையுமே ஏற்படுத்திகிட்ருக்கு. அப்போ இந்த சுக்கரனும் செவ்வாயுமே வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணுது. சிலருக்கு வந்து ரொம்ப தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிட்டு பணத்தை நிறைய இழக்கிறாங்க, அதுக்கெல்லாமே பேராசை வலுவிழந்த ஆகாத கிரகத்தின் பார்வையும் கூட சேர்ந்து பார்த்து இருக்கும்பொழுது இந்த எதிர்மறை விளைவுகளை அதிகமாகவே கொடுத்துட்ருக்கு. ஆனால் முடிச்சதுக்கப்புறம் தான் இதை மட்டும் நான் பண்ணாமல் இருந்தேன் இன்றைக்கி இத்தனை கோடியை நான் மிச்சம் படுத்திருப்பேனே அப்படின்னு ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை தவிர செய்யாமல் இருக்கலாமே அந்த நிமிஷம் விட்டதை பிடிக்கணும். நான் 50 கோடி ரூபா வச்சுருக்கேன், 40 கோடி ரூபா இழந்துட்டேன், 10 கோடி தான் இருக்குது, சரி இந்த 10 கோடியே போதும் இதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்கிறேன். ஆனால் அந்த 50 கோடியை பிடிக்கிறதுக்கு ஒரே மாதத்தில் நான் 50 கோடியை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சா தான் தப்பு, ஒரே வருஷத்தில் 50 கோடியை பிடிக்கணும்னு நினச்சா தான் தப்பு, ஆனால் 10 கோடியே ரிஸ்க் எடுத்து பண்ணி அது சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறது தப்பு. அப்போ அந்த 10 கோடியும் போயிடுது, அப்புறம் 0 ஆயிடுறோம். ஆனால் 40 கோடி போக பார்த்தா 10 கோடி இதுக்கப்புறம் இந்த 10 கோடியாவது காப்பாற்றணும் கம்முன்னு விடுவோம் எல்லாத்துக்கும் பிரேக் விட்டுருவோம் பொறுமையாக நிதானமாக ஏன் எதனால் லாஸ் ஆச்சு என்ன தப்பு பண்ணோம் இந்த நிலையெல்லாம் ஆராய விடாது. 5ஆம் இடம் மனசஸ்தானம் கெடுத்து விட்ருவோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் தொடர்பு பெற்றுட்டாலே தப்பான விஷயங்கள் எல்லா விஷயத்துலையும் செய்ய வைக்கும், எல்லா விஷயங்களையும் செய்ய வைக்கும். ஆனால் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருப்பாங்க, அது வந்து திருமண வாழ்க்கை பிரிவுகள் முதலீடு பேராசை எதிர்பார்ப்பு ரொம்ப நெகட்டிவான எண்ணங்கள் அது எல்லாமே வந்து பலவீனமான மனநிலையை கொடுத்து இதையெல்லாம் செய்ய வச்சிருது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது, அதுக்கப்புறம் அழுத்துடுவாங்க வருத்தப்படுவாங்க, ஆனால் அதை மீறி அதை செய்ய வச்சு வலிவேதனையை கொடுத்துட்டே இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக இப்போ கூட கோச்சாரத்தில் அந்த சனி வக்கரமான நிலையில் இருந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பார்வையில் பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் தான் அதிக அளவில் பங்கு சந்தையில் பணத்தை இழந்து வலிவேதனையை தவிச்சிட்ருக்குறாங்க இப்போ இந்த சூழ்நிலை. அது இந்த ராசி அமைப்புக்கு இந்த நேரத்தில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் வந்து போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, வச்சிருக்கிறது 90 லட்சம் ரூபா 80 லட்சம் போயிடுச்சு, அந்த 10 லட்சத்தையாக காப்பாற்றலாம், இல்லை அந்த 10 லட்சத்தையும் போட்டு நான் 90 லட்சத்தை பிடிப்பேன்.
ஏன்னா இங்கே வந்து சூதாட்டமாக பண்ணுறாங்க பிஸ்னஸை, ஷேர் மார்க்கெட்டு, தொழில், மற்ற தொழில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, எந்த பிஸ்னஸ்ஸும் எடுத்துங்க, எல்லாமே உடனே கிடைக்கணும், உடனே நடக்கணும். எப்படியாவது அது நடந்துச்சுன்னா தான் எனக்கு சந்தோஷம், இல்லைன்னா என்னால் வந்து தாங்க முடியாது, நான் எப்படியாவது இதை பண்ணி ஆகணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு, ஏக்கம் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது மக்கள்கிட்ட. அந்த ஏக்கத்தை மட்டும் தவிர்த்துருங்க. எதிர்பார்ப்பு ஏக்கம்ன்றது ஒரு பெண் மீது, ஒரு ஆண் மீது, பணம் சார்ந்த விஷயங்கள், இப்படி எது வேணாலும் எடுத்துக்கங்க. அந்த ஏக்கம் இல்லாமல் இருந்துட்டு அது எல்லாமே கிடைச்சிடும், சுலபமாக கிடைச்சிடும். ஆனால் ஏக்கமே இருக்கும்போது அதனால் பின்விளைவும் அதிகமாக ஏற்படுது. ஏன்னா இங்கே வந்து துரோகங்கள் அப்படின்ற விஷயம் வந்து மனசு, அஞ்சாம் பாவம், சந்திரன், சனி, ராகு, வலுவிழந்த ஆண் கிரகம், வலுவிழந்த பெண் கிரகம், அந்த நிலையில் இருக்கும்பொழுது அந்த எதிர்மறை நிலைக்குள் கொண்டு செல்லுது. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருப்போம், அது அழுவாமே சந்தோஷமாக இருந்துட்டு போய் எல்லாமே. பேராசை அப்படின்றது 100,000 கோடி இன்றைக்கி சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட பேராசை கிடையாது. ஆனால் அதை 1 வருஷத்தில் சம்பாதிக்கணும், அதுவும் குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கணும், அது சீக்கிரமாக கிடைக்கணும், சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது தான் அங்கே வலி, அங்கே ஏமாற்றம், துரோகங்கள் அதிகமாக ஏற்படுது. அந்த சந்திரனுடைய நிலை மனசை கெடுத்து விடுது. 8ஆம் பாவம் அஷ்டமம் அவமான அசிங்கங்களை சந்திக்க வைக்குது. ஊரில் பேரில் கெட்ட பேர் உருவாக்குது. ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒரு மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால் வலி வேதனைகள் அதிகமாக கொடுக்குது. அப்போ இது எல்லாமே கிரக நிலைகள் வந்து ஆப்போசிட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து எனக்கு பிடிச்சமான வாழ்க்கை நான் வாழ்வேன், எப்படி வேணால் நான் இருப்பேன், தப்பே கிடையாது. அது அவங்கவுங்க விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் பாதிப்பு கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆனால் அந்த பாதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தொந்தரவு. அது எந்த ஒரு விஷயமான எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே நிறைய விஷயத்த நான் விளக்கமாக கொடுக்கறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பேசிகிட்டு இருக்கிற வீடியோ எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். நான் ரொம்ப வல்கராக, ரொம்பலாம் டிப்தாலாம் ஒரு சில விஷயங்கள் முகம் சுழிக்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இங்கே இந்த மைனஸ்னால் மைனஸ் சொல்ல முடியும், மனசை கெடுத்து விட்ருந்தா மனசை கெடுத்து விட்ருந்தா சொல்ல முடியும். அதுக்கு மேலே இது இப்படி இந்த ஒரு விஷயம் ஏற்படும் அப்படி ஏற்படும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே மனிதர்களுடைய எண்ணங்கள் எதிர்மறை நிலையில் இருக்குது. கலியுகத்துடைய கடைசி காலம்னு பார்த்து அது எல்லாமே ஆப்போசிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது. டெக்னாலஜி எல்லாமே ராகு தான், அது மாய வலை. புதன் வந்து புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது, அதுவும் புத்திசாலித்தனமும் ராகும் டெக்னாலஜியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அதிகமாக கொடுத்துட்ருக்கு இப்போ. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறவரையும் ஜாலியாக இருக்கணும், என்ன அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன் கண்டிப்பாக. ஆனால் மற்றவங்களுக்கு தோன்றுறதுனா அது ஆப்போசிட் டைரக்ஷன். சுய ஜாதகத்தில் முன்ஜென்ம கருமா இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் வேதனையை கொடுக்கும். சந்தோஷமான ஒரு மனநிலையோடு நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு பரிகாரம், ஏலக்காய் பால் சாப்பிடுங்க. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்தது, நீங்கள் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். உங்களுக்கு 40 வயசு இருந்தாலும் இந்த தண்ணி குடி பாசிட்டிவ் சொல்லி தண்ணி குடிக்கும்போது 25 வயசு பையன் மாதிரி ஆகிடுங்க, 25 வயசு பொண்ணு மாதிரி மாறிடுங்க. அந்தளவுக்கு அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் தண்ணியில் சொல்லி சொல்லி குடிக்கும்போது அந்த சந்திரனோட நிலை பலமாயிடும். சும்மா 2 நாள் தான் தண்ணி குடிச்சிங்க வேஸ்ட்டு. தண்ணி குடிக்க கூட உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தண்ணி குடிக்கவும் கூடாது. கண்டினியூவாக 2 நாள் 3 நாள் பண்ணுவீங்க மறந்துடும். ஆனால் கண்டினியூவாக இதை பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 120-180 நாட்களில் நல்ல ரிசல்ட் தெரியும். முகம் மாற்றங்கள், மனசு மாற்றங்கள், மகிழ்ச்சி, உங்களுடைய சிரிப்பு எண்ணங்கள், எல்லா நிலைகளும் ரொம்ப 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 நேர்மறை நிலையை கொண்டு போகும். ரொம்பவும் பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் நினச்ச உயரத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது, நீங்கள் திருமண தகவல் மையம், திருமணம் உங்கள் திருமண வாழ்க்கை வரன் பார்த்துட்ருக்கீங்க, பெண் பார்த்துட்ருக்கீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சதீஷ்ன்ற மேனேஜர் அவர் பேசுவார், உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைலை தேர்வு செஞ்சு கொடுப்பாரு. இவருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க மேக்ஸிமம். அடுத்தது, நீங்கள் ஏதாவது டவுட்னா என்னுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைலுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அடுத்தது, உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ்க்கு சாஃப்ட்வேர் ஏதாவது தேவை, அதாவது சிட் ஃபண்ட் சாஃப்ட்வேராக இருக்கலாம், பில்லிங் சாஃப்ட்வேராக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ்க்கான சாஃப்ட்வேர், அப்புறம் உங்களுக்கு வெப்சைட் ஏதாவது வேணும், வெப்சைடு உங்கள் பிஸ்னஸை பெரிய அளவில் விளம்பரம் பண்ணணும், அப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே எல்லா விதமான சர்வீஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அடுத்தது, மிக முக்கியமாக உங்களுக்கு ஜாப் ஏதாவது தேவைனாலும் நிச்சயமாக நீங்கள் அனுப்பலாம். நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரைட் ப்ரொஃபைல்லாம் கண்டிப்பாக நான் சூஸ் பண்ணுவோம். அடுத்தது, இந்த புக்கு நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டால் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீலில் இருக்குது. ஸோ பொக்கேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும், கண்டிப்பாக அந்த புக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். மீண்டும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாமே ஜென்ரலான டாப்பிக்கில் மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். மிக விரைவில் இன்னும் டெப்த்தாக
அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கட்டும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா டொனேட் பண்ணணுச்சா டொனேட் பண்ணலாம். எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாட்களும் தொடங்குங்கள். மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள்.